வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்காரு, ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதில் ஒரு விளம்பரம் வருது. உடனே சேனலை மாற்றுறாரு, வேற ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறாரு. அதில் விளம்பரம் வருது, திரும்ப சேனலை மாற்றுறாரு, வேற ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகிறாரு, காரில் போயிட்டுருக்காரு. காரில் போகும்போது சிக்னல் வருது, ரேடியோ போடுறாரு, பாட்டு கேட்குறாரு, போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த சிக்னல் வருது, நண்பர் ஒருவருக்கு கால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் இல்லை பேங்க்கில் கியூவில் நின்னாலும் எப்போவுமே தன்னோட ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மக்களுக்கு காத்திருக்கின்ற பழக்கம் முழுமையாக போயிடுச்சுங்க. வெயிட் பண்ணவே முடியல. ஒரு நிமிஷம் வந்து கேப்பு கிடச்சாலும் ஃபோனை எடுத்து பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, இல்லை யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணுறது, பேசுறது. எனவே காத்திருக்கும் பழக்கம் முழுமையாக போயிடுச்சுங்க. அப்படி போயிட்டதுனால என்ன ஆகுது? மக்களுக்கு பொறுமை சுத்தமாக இல்லை. இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு நாளைக்கே பலன் கிடைக்கணும், பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பொறுமையாக உழைக்க முடியல, வெற்றிக்காக காத்திருக்க முடியலங்க. இப்போ ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு ஐடியாவை வச்சு தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது அருமையான ஒரு ப்ராடக்டாகவோ சர்வீஸாகவோ உருவாகி அது வந்து மக்களிடம் போய் சேர்ந்து மக்களுக்கு அது பிடித்து அவங்க வந்து அவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி, இப்படி தானே ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இது ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ நடக்கக்கூடிய விஷயமா? இது பொறுமையாக காத்திருக்கணும்ல. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு சேரும்போதே, சேர்ந்த உடனே நீங்கள் வந்து மிகப்பெரிய பதவிக்கு போயிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து தேவையான திறமைகளை வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து 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 அந்த கம்பெனியில் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் போக முடியும். பொறுமை வேணும். உடனடியாக எல்லாமே இங்கே நடக்கிறது இல்லைங்க, பொறுமை வேணும். காத்திருக்கும் பழக்கம் போயிட்டதுனால இந்த பொறுமையும் போயிடுச்சு, பொறுமையாக காத்திருக்க முடியல மக்களால். இன்னொன்று, பொறுமை இல்லாத காரணத்தினால, காத்திருக்க முடியாத காரணத்தினால உங்களோட நீங்கள் இருக்கிற நேரம் குறைஞ்சிருச்சுங்க. உங்களோட நீங்கள் இருக்கிறதே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன உதாரணத்துலனா, ஒரு டிவியில் ஒரு விளம்பரம் வரும்போது நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம் போயிடுறீங்க, இல்லை காரில் சிக்னல் வரும்போது வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்க, இல்லை பேங்க்லேயோ இல்லை ஏர்போர்ட்லேயோ இல்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபோனை பார்க்குறீங்க, இல்லை நண்பர்கள்கிட்ட பேசுகிறீங்க. எனவே உங்களோட நீங்கள் இருக்கிற நேரம் குறைந்து விட்டது. இதனால் என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்குது, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, உங்களோட நீங்கள் இருக்கிறதே இல்லைங்க, உங்களோட நீங்கள் நேரம் செலவு செய்கிறதே இல்லை, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியறதே இல்லை. ஒரு உறவு வலிமையாகணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி அவங்கள பார்க்கணும், பேசணும், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ இன்னல்களையோ சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வுகளை நீங்கள் கொடுக்கணும். இப்படி தான் அந்த உறவு வந்து மேம்படும், உறவு வந்து வலிமையடையும். இதை உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட நீங்கள் இருக்கிறதே இல்லை. உங்கள்கிட்ட நீங்கள் நேரம் செலவு செய்து, நான் எப்படி இருக்கேன், நான் என்ன மாதிரி சிந்திக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு உங்களோட நீங்கள் நேரம் செலவு செய்வதே இல்லை. இந்த காரணத்தினால தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்குது, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உங்களுக்குள்ளே அதிகரிக்குது, பதற்றம் பயம் இது எல்லாமே அதிகரிக்குதுங்க.
அடுத்தது, பொறுமை இல்லாததுனாலையும் காத்திருக்க முடியாததுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா, உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படுதுங்க. இப்போ யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் பொறுமையாக இருக்க முடியல, காத்திருக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, இது ஏன் நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது, இது வந்து நாம் திரும்ப சொன்னோன்னா என்ன நடக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து அவங்களோட தப்பா இல்லை நம்முடைய தப்பா, நாம் ஏதாவது சரி செய்யணுமா, இப்படின்னு பொறுமையாக யோசிக்கும் பண்பு நிறைய பேருக்கு இல்லைங்க. அது இல்லாத காரணத்தினால உறவுகள் விரிசல் அடையுதுங்க, திருமணங்கள் முறிந்து விவாகரத்துகள் ஏற்படுதுங்க. இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம், பொறுமை இல்லை, காத்திருக்க முடியல, உங்களோட நீங்கள் நேரமும் செலவு செய்ய முடியல. இதை எப்படிங்க சரி செய்யணும், உங்களோட நேரத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்துங்க, உங்களுக்கு கிடைக்கும் அருமையான இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. நான் டிவியே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், இருந்தாலும் பார்க்குற பழக்கம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பார்க்குற நேரத்தில் விளம்பரம் வரும்போது உங்களோட நீங்கள் நேரம் செலவு செய்யுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்குள்ளே என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டுருக்கு, என்ன மாதிரி உணர்வுகள் ஓடிக்கிட்டுருக்கு, நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா, நீங்கள் ஒரு பதற்றமாக இருக்கீங்களா, பயமாக இருக்கீங்களா, ஏன் பதற்றமாக இருக்கீங்க, ஏன் பயமாக இருக்கீங்க, இந்த சூழலை எப்படி சரி செய்வது அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் பேசுங்க. நான் இப்போ எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேனா, ஆரோக்கியமாக இருக்கேனா, நான் வந்து மனதார மகிழ்ச்சியாக இருக்கேனா, மனதுக்குள்ள ஒரு அமைதி இருக்கா அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் பேசணுங்க. உங்களை நீங்கள் மனதார நேசிக்கணும். இப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து வலிமை அதிகரிக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் அதிகரிக்கும், உங்கள் குறிக்கோளை நோக்கி ஒரு உத்வேகத்துடனும் ஒரு மகிழ்ச்சியுடனும் உங்களால் போக முடியும். உங்களை நீங்கள் மனதார நேசிக்கிறதுனால மற்றவங்களை உங்களால் மனதார நேசிக்க முடியும், உறவுகள் மேம்படும், திருமண வாழ்க்கை மேம்படும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம், என்னை நான் மனதார நேசிக்கிறேன், என்னை நான் மனதார நேசிக்கிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும், பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் லிங்க் தெரியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.